நாட்டில் கடன் அடைக்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அந்த கடிதம் கொடுத்து இப்போ 27 நாள் ஆயின பிறகு நியாயம் கேட்டு வந்ததுக்காக, என் கடிதத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல கேட்டு வந்ததுக்காக நான் என்ன பிடிச்சா அடைப்பேன் சொல்லி சொல்கிறாங்க. இங்கே முன்னுக்கு நிற்கிறவங்க காசை நேரடியாக வங்கிக்கு போடுறதுக்குரிய வங்கி கணக்கு ஒன்று அறிமுகப்படுத்தி. ஜோசுவா ஜோயிஸ், நான் வவுனியாவிலிருந்து வரேன். புதிய ஜனாதிபதி பதவியேற்றதுக்கு பிறகு பெரும்பான்மையான மக்கள் நாட்டை கடன் அடைக்கிறதுக்காக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இதுக்காக நான் என்ன செஞ்சேனான்டா, ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் கொடுத்துருந்தேன். நான் நாட்டு மக்கள்கிட்டருந்து பணத்தை தரவிட்டு நாட்டை கடன் அடைக்கிறதுக்காக முழு மக்கள்கிட்டருந்தும் நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்க, நாங்கள் பணத்தை தர விடுறோம், உங்களுக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லி அந்த கடிதம் கொடுத்து இப்போ 27 நாள் ஆயின பிறகு இப்போ இங்கே நியாயம் கேட்டு வந்ததுக்காக, என் கடிதத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கலட்டு கேட்டு வந்ததுக்காக நான் என்ன பிடிச்சா அடைப்பேன்ட்டு சொல்லி சொல்கிறாங்க இங்கே முன்னுக்கு நிற்கிறவங்க. அப்போ நான் இங்கே களவெடுக்கவும் இல்லை, பொய் சொல்லவும் இல்லை, நாட்டில் கடன் அடைக்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு உதவி செய்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இப்படி இருக்கும்போது இவங்க என்ன இதுக்குல என்ன அடைக்கலாம்னு சொல்ல முடியும். ஆகவே இதுக்கான ஒரு தீர்வு எனக்கு பெற்றுத்தரேன். இல்லை, இதை நான் தனிநபராக தான் வாரேன். நான் இதை முயற்சி செய்தால் என் நண்பர்கள் என்னோட சேர்ந்து இதுக்காக என்னோட ஒத்துழைப்பு தருவாங்க. பிரதான நோக்கம் என்னென்னா, இந்த நம்மட நாட்டு கடனை அடைக்கணும், நம்மட மக்களோட உதவியை கொண்டு நம்மட நாட்டு கடனை அடைச்சி. நீங்க முதலாவதாக கொடுத்த கடிதத்துக்கு கிடைச்சது பதில் கிடைச்சதா? இல்லை, நாங்கள் 14 நாளில் கடிதம் உங்களுக்கு தாரம், உங்களை கூப்பிடவும்னு சொன்னவங்க. ஆனால் இன்னும் கூப்பிடவும் இல்லை, அதுக்குரிய பதில் எதுவும் தரல. அதனால தான் நான் 27 நாள் கடந்ததால் இங்கே ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருப்போம் என்று சொல்லி இங்கே வந்துருக்கு. சரி, நீங்கள் வந்து போட்டிருந்த முறை என்னது? எப்படி நீங்கள் ஜனாதிபதியில் கடன் அடைக்கிறதுக்கு என்ன மாதிரி முறைமை நீங்கள்? நான் கொடுத்த என்னென்னா, இங்கே மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் நேரடியாக காசு வாங்கலாது தானே, அதனால் எங்களுக்கு மக்கள் காசை நேரடியாக வங்கிக்கு போடுறதுக்குரிய வங்கி கணக்கு ஒன்று அறிமுகப்படுத்தி நாங்கள் போய் அந்த மக்கள் காசு போட்டதுக்கான பட்ஜெட்டை இலங்கை முழுவதும் சென்று அதை வாங்கி வந்து நாங்கள் ஜனாதிபதியில் பொறுப்பு கொடுக்கறதுக்காக தான் இந்த அனுமதி கேட்டிருந்தாங்க. அந்த அனுமதிக்கு அவங்க இன்னும் ஒரு மறுமொழியும் தரல. நீங்கள் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவரா இல்லை தனியார் அமைப்பு அரசியல் கட்சி எதுவும் பின்னுக்கு? இல்லை, ஏன்னா அரசியல் கட்சி ஒன்றும் இல்லை, நான் தனியானால் தான். மட்டக்கிளப்பில் ஐடிஎம் என்ற பிரைவேட் காலேஜில் நான் ஐடிஎம் இங்கிலீஷ் டிப்ளமா முடிச்சிருக்கேன். இப்போ தொடர்ச்சியாக எச்என்டி செய்கிறதுக்காக இருக்கு. இன்னைக்கு வந்தபோது என்ன சொன்னாங்க? இன்றைக்கு வந்தபோது சொன்னாங்க, நீங்கள் திரும்பவும் போங்க, 14 நாளைக்கு பிறகு கூப்பிடுறோம். இவள் நான் சொன்னேன், நான் ஏற்கனவே போய் 27 நாள் ஆயினதால் திரும்ப போய் வரையலாது, அதால் நான் தீர்வு கிடைக்க மட்டும் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு சொல்ல, அப்படி இருந்தால் நாங்கள் உள்ளே கொண்டே உங்களை அடைப்போம்னு சொன்னோம்.